அனைவருக்கும் வணக்கம். நமஸ்தே விநாயகா சிஎன்சி யூடியூப் சேனலில் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தவர் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நம்மளோட டாபிக் வந்து பார்த்திங்கன்னா என்ஜினியரிங் ட்ராயிங்கில் ஐசோமெட்ரிக் வியூ அண்ட் ஆர்த்தோகிராஃபிக் வியூ. நம்ம இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி செஷனில் பார்த்துருக்கோம் ஒரு ட்ராயிங் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நம்ம வரையணும் அப்படின்றது. இன்றைக்கி வந்து ஃப்ரீ ஹேண்ட் ஐசோமெட்ரிக் ட்ராயிங். இப்போது நிறைய இன்ஜினியர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராயிங் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது இந்த இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நல்லா நினச்சிங்க, நல்லா மைண்டில் வச்சுங்க, ஒரு இன்ஜினியரிங் ட்ராயிங் பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து க்ரியேட்டிவிட்டி மைண்ட் வேணும். ஒரு ட்ராயிங் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காம்போனண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால் கற்பனையில் கொண்டு வரணும், சரிங்களா? உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போது நம்ம இந்த இது பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் அப்படின்றோம், ஒரு மொபைலோட சார்ஜர் அப்படின்றோம். பட் இதுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஜினியரிங் ட்ராயிங் இருக்கும், சரிங்களா? இப்போது இந்த ப்ராடக்டை எப்படி நம்ம வந்து டாப் வியூ பார்க்க போகிறோம், சைட் வியூ பார்க்க போகிறோம், ஃப்ரண்ட் வியூ பார்க்க போகிறோம் அப்படின்றது நம்ம ஐசோமெட்ரிக்கில் ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மூணு வியூ, ஃப்ரண்ட் வியூ, சைட் வியூ, டாப் வியூ அப்படின்ற சொல்கிறோம். ஆனால் இந்த மூணு வியூ எப்படி இருக்குன்றது நம்ம கற்பனையில் கொண்டு வரணும், சரிங்களா? இதுதான் இன்ஜினியரிங் க்ரியேட்டிவிட்டி மைண்டு. ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ஜினியர் இருப்பாங்க, அந்த என்ஜினியரோட க்ரியேட்டிவிட்டி மைண்ட் இருக்கும். ஸோ தட் ஒரு டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிசைனிங்கோட வியூஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட் அனலைஸ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஒரு ட்ராயிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கை ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நீங்கள் டைமென்ஷனல் ட்ராயிங்குள்ளே போகணும். ஃபஸ்ட்டு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்னா ஒரு ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கை வெறும் ஸ்கேலு பென்சில் இதுவும் இல்லாமல், ஸ்கேல் டைமென்ஷன் இல்லாமல் சும்மா ஜஸ்ட்டு கையிலேயே வரைய கற்றுக்கணும், சரிங்களா? இப்போது அதுதான் நம்ம இன்றைக்கி டாபிக் பார்க்க போகிறோம், ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங், இன்ஜினியரிங் ட்ராயிங், சரிங்களா? இப்போது இந்த வீடியோவில் நாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த வீடியோ தொடங்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு வியூ போட்டிருப்பேன், அந்த வியூவை தான் இப்போ நான் வரைய போகிறேன், சரிங்களா? அந்த டயக்ராமை தான் இப்போ நான் வந்து ஐசோமெட்ரிக் ட்ராயிங்காக வரைகிறேன். பார்த்தீங்கன்னா சும்மா ஜஸ்ட்டு கையிலே தான் வரையணும். இப்போது ஒரு ஐசோமெட்ரிக் ட்ராயிங் வரைகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. அந்த கண்டிஷன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லைனு, இந்த லைனு, இந்த லைன், இந்த மூணும் வந்து பார்த்திங்கன்னா பேரலெல்லாம் இருக்கணும், சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரு ட்ராயிங் இந்த இது வரைகிறீங்க அப்படின்னா இந்த வியூ வரைகிறீங்கன்னா இந்த லைன்னா இந்த லைனும் இந்த லைனும் பேரலெல்லாம் இருக்கணும், இந்த லைனு இந்த லைன் பேரலெல்லாம் இருக்கணும், இது இது பேரலெல்லாம் இருக்கும். இப்போது ஒரு ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கில் இதுதான். இப்போ நம்ம இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கில் இந்த பக்கம் 30 டிகிரி, இந்த பக்கம் 30 டிகிரி இருக்குது, சரிங்களா? அப்போது இப்போ 30 டிகிரி 30 டிகிரி இருக்க போது ஐசோமெட்ரிக் ட்ராயிங். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைன், இப்போ இந்த லைன் பண்ணுறீங்கன்னா இந்த லைனுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும், பேரலெல்லாம் இருக்கணும். அதே மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 90 டிகிரியில் வரணும். ஓகே, இப்போது இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ராயிங்கில் இப்படி இருக்குது அப்படின்னா ஓகே. இதுதான் ஓகே. இப்போது இந்த லைனு இந்த லைனும் பேரலெல்லாம் இருக்கணும், இதுவும் இதுவும் பேரலெல்லாம் இருக்கணும், இது வந்து பார்த்திங்கன்னா பெர்பண்டிகுலராக இருக்கணும். ஓகே, அப்போது ஒரு ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கில் அப்படி தான் ஒரு லைனோட இன்னொரு லைன் வந்து கனெக்டிவிட்டியாக இருக்கும், சரி? இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங், நான் வந்து டைமென்ஷன் எதுவுமே பண்ணலை, சும்மா ஜஸ்ட்டு கையில் வரைஞ்சிருக்கேன். இதுதான் இப்போ சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 டிகிரி வராது, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த டேப்பர் வராது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி ப்ரெஸ்பெக்டிவ் வியூஸ்ன்னு இருக்கும். இப்போது ஐசோமெட்ரிக் வியூன் இருக்கும், ஓப்ளிக் வியூன் இருக்கும், அப்புறம் ப்ரெஸ்பெக்டிவ் வியூஸ்னு. இப்போ நம்ம ப்ரெஸ்பெக்டிவ் வியூஸ் எப்படின்னா ஜஸ்ட்டு இந்த எல்லை மட்டும் நார்மலாக இப்படி போடும், இந்த மாதிரி பண்ணுறோம், சரிங்களா? ஜஸ்ட்டு போடுறோம். அவ்வளோதாங்க, சரியா? இதுக்கு வந்து ஒரு டைமென்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு இப்போ இதை பார்க்குறோம், இது வந்து ஐசோமெட்ரிக்கியும் இது ப்ரெஸ்பெக்டிவ்யூஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி இப்படி ஒரு லைனு போடுறீங்க, இதுக்கு பேரலெல்லாம் இப்படி ஒரு லைனு போடுறீங்க, அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு பேரலெல்லாம் இப்படி ஒரு லைனு, அதுக்கப்புறம் இந்த லைனுக்கு பேரலெல்லாம் இப்படி ஒரு லைனு போடுறீங்க, அவ்வளோதான். ஓகே, போட்டுட்டு உள்ளே இருக்க இந்த ஹிட்டன் லைன்ஸை எடுத்துடணும், இது வந்து மறைஞ்சிருக்கும், அதனால் இந்த லைன்ஸை நம்ம அழைச்சிட்றோம். இவ்வளோதான், இதுதான் வந்து இன்ஜினியரிங் ட்ராயிங். ஜஸ்ட்டு வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கில்
ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம இப்படி தான் வரைய கற்றுக்கணும். ஒரு லைனை வந்து ஸ்ட்ரெயிட்டாக போட தெரியணும் நமக்கு. சும்மா ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு லைனை போடும்போதே பார்த்தீங்கன்னா சில பேர் போடுவாங்க லைனை, லைனை போடும்போது இப்படி போடுவாங்க. ஓகே, எப்போவுமே ஒரு இன்ஜினியரிங் ட்ராயிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு லைனை வந்து பர்பெண்டிகுலராகவும் ஓகே உங்களுக்கு வந்து வெர்டிக்கலாகவும் ஹாரிசன்டலாகவும் ஃபஸ்ட்டு போடுறதுக்கு கற்றுக்கணும். ஓகே, இப்போ நார்மலாக ஒரு லைன் போடுறீங்கன்னா அட்லீஸ்ட்டு அது வந்து 90 டிகிரி நம்மளால் வரலன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு 89 டிகிரியிலேருந்து ஒரு 80 டிகிரி அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. லைன் எப்போவுமே போடும்போது வெர்டிக்கல் லைன் போடணும், சரிங்களா? ஓகே, இப்போ இந்த டிராயிங்குடைய ஃப்ரண்ட் வியூ சைடு வியூ டாப் வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இந்த டிராயிங்கோட இப்போ நம்மளே எடுத்துக்கலாம். இது வந்து ஃப்ரண்ட் வியூ, இது சைடு வியூ, இது டாப் வியூ, அப்படி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அப்போது இப்போ ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் வியூ. தட் இஸ் இந்த எல்லு மட்டும் தெரியும், அதுக்கப்புறம் இந்த டேப்பர் இந்த பக்கம் தெரியுது. ஓகே, இதையே நீங்கள் இப்போ டாப் வியூவில் பண்ணுறீங்க. ஓகே, டாப் வியூவில் வரையும் போது ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் மட்டும் தெரியும் நமக்கு, அதுக்கப்புறம் இந்த ரெக்டாங்கிள் தெரியும். அதுக்கப்புறம் இந்த டேப்பர் இதுதான். ஓகே, இது ஃப்ரண்ட் வியூ, இது டாப் வியூ. இப்போது இதே நீங்கள் சைட் வியூவில் பார்க்குறீங்க. இப்போ இந்த சைட் வியூவில் பார்க்கும்போது எப்படி தெரியும்னா ஃபஸ்ட்டு நமக்கு இந்த ரெக்டாங்கிள் தெரியும். தட் இஸ் கீழே இருக்க ரெக்டாங்கிள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்கிள் தெரியும், இந்த ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் இந்த டேப்பர். ஓகே, இதுதான் சைடு வியூ. ஸோ தட் ஒரு காம்பவுண்டை எடுத்தோன்னா அந்த காம்பவுண்டோடைய ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, டாப் வியூ எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம கற்பனை பண்ணி அதை வரையணும். சரி, ஓகே, இப்போது நம்ம தினசரி பார்த்திங்க அப்படின்னா நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். எந்த ஒரு இது காம்பவுண்ட் எடுத்தாலும் அந்த காம்பவுண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா டிசைன் பண்ணியிருப்பாங்க, அது மேனுஃபேக்சரிங் பண்ணியிருப்பாங்க, டிசைன் பண்ணி தான் மேனுஃபேக்சரிங். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் ப்ராடக்ட், கரெக்டுங்களா? இப்போ இதனுடைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க எல்லாரும் டாய்ஸ் மாதிரி தான். இது இதனுடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பைசா இருக்க போகுது, 50 பைசா இருக்க போகுது. பட் இதுக்கு பின்னாடியே ஒரு இன்ஜினியரிங் ட்ராயிங் இருக்குது, மேனுஃபேக்சரிங் இருக்குது. ஓகே, இப்போது இந்த காம்பவுண்ட்டை எப்படி நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூ, சைடு வியூ, டாப் வியூ, ஐசோமெட்ரிக் வியூ வரைகிறோம் அப்படின்னு தான் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை நீங்கள் கற்பனை பண்ணுங்கள். இப்போ இதுதான் காம்பவுண்ட். ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க காம்பவுண்ட்டு. இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு 3D வியூவில் பார்க்குறோம், ஃப்ரண்ட் வியூ, டாப் வியூ அண்ட் சைடு வியூ. இப்போ இது எப்படி வரைகிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இந்த காமௌண்ட்டை நம்ம இப்படி பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அவ்வளோதான், இப்படி வரைகிறோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெர்ஸ்பெக்டிவ் வியூஸில் பார்க்குறோம் இப்படி வரைகிறோம். இப்போது இதுக்கப்புறம் இப்படி ஒரு டேப்பர் லைனு, இதுக்கு பேரலலாக இப்படி ஒரு லைனு. ஓகே, போட்டாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு பேரலலாம் இங்கே ஒரு லைனை இப்படி போடுறோம், இப்படி பண்ணுறோம், அவ்வளோதான், சரிங்களா? இது ஃப்ரண்ட் வியூ, இது சைடு வியூ, இது டாப் வியூ இருக்குது. ஓகே, இப்போது இதனுடைய தனித்தனி வியூவில் வரைஞ்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃப்ரண்ட் வியூவில் நம்ம வரைகிறோம், இவ்வளோதான், இதான் ஃப்ரண்ட் வியூ. இப்போது இதை நீங்கள் சைடு வியூவில் வரைகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் வரைகிறீங்க, அதுக்கப்புறம் இந்த டேப்பர் இருக்கிறது, இவ்வளோதான், சரிங்களா? இதே நீங்கள் டாப்பில் வரைகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்க போதும்,
டாப் உங்களுக்கு டாப் வியூவில் பார்க்கும்போது டேப்பர் எதுவுமே தெரியாது. இப்போ இதே காமௌண்ட்டை நீங்கள் இப்படி டாப் வியூவில் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வியூவில் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து டேப்பர் எதுவுமே தெரியாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி தான் தெரியும். இது நீங்கள் ஃப்ரண்ட் வியூவில் பார்க்கும்போது மட்டும்தான் தெரியும் இதுக்கு டேப்பர் இருக்குது அப்படின்றது. அதேமாதிரி இப்படி நீங்கள் வந்து இந்த சைடு வியூவில் பார்க்கும்போது ஜஸ்ட் இந்த ஒரு ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் இது மேலே இருக்க ஒரு ரெக்டாங்கிள், இவ்வளோதான். இதுதாங்க ஐசோமெட்ரிக் வியூக்கும் ஆர்த்தோகிராஃபிக் வியூக்கும் உள்ள டிஃப்ரென்சியேஷன். ஓகே சரி, நம்ம வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் இதோட நெக்ஸ்ட் லெவலில் இன்ஜினியரிங் டிராயிங்கில் மிஷின் டிராயிங்கை பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.